வணக்கம். எவ்ரிடே நம்ம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட்டில் கால்ஸ் என்ன மாதிரி வருது, வர கால் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்குறோம். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாஸ்ட்டு ஒரு 2-3 டேஸாகவே நல்ல ஒரு மொமெண்டம், அதாவது 38,000 போச்சு ரெண்டு நாள் முன்னாடி. இன்றைக்கி பாருங்கள் 40,000 நோக்கி ட்ரேடிங் போயிட்டுருக்கு, அதாவது இப்போ ட்ரேடிங் பாருங்கள் 39,300. ஸோ மார்க்கெட் நல்ல வாலட்டைல், நல்ல ஒரு ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் மொமெண்டம் கொடுக்குது. மார்க்கெட் ஏறின வேகத்தில் 40,000 பிரேக் அவுட் பண்ணணும்னு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, பட் பிரேக் அவுட் பண்ணாமல் டவுன் சைட் வந்து 38,000 வரைக்கும் போச்சு. அடுத்து ரெக்கவரியில் நல்ல ஒரு ரெண்டு நாளாக புல்லிஷ் மொமெண்டம் தான் ட்ரேடிங் வந்து போயிட்டே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஈவன் ப்ரீயஸ் டேலாம் பாருங்கள், நமக்கு ப்ரீயஸாக வந்த கால் வந்து பை கால் தான், இது இன்றைக்கி மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. பட் ப்ரீயஸ் டே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 2:00 போல் பை கால் வந்துச்சு, அது ஒரு 38,800 தான் வந்துச்சு. அந்த வந்த பை கால் பாருங்கள் நல்ல ஒரு 300-400 பாயிண்ட்ஸ் மொமெண்டம் வந்து நேற்று வந்து கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஓப்பனிங்கும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் இருந்துச்சு. ஒரு 11:00 வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த புல்லிஷ் மொமெண்டம் தான் ட்ரேடிங் போயிட்டே இருந்துச்சு. ஆஃப்டர் 11:00 ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக கூல் டவுன் ஆச்சு, டவுன் சைடில் பிரேக் அவுட். ஸோ இந்த சார்ட் நமக்கு இமீடியட்டாக என்ன பண்ணுதுன்னா, டக்குன்னு நீங்கள் செல் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ரெட் கலரில் ஒரு கேண்டில் ஓப்பன் பண்ணி செல் கால் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். ஸோ இந்த சார்ட்டில் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு டெய்லி இந்த கேண்டில் மூமெண்ட்டை அனலைஸ் பண்ணும். இந்த கேண்டில் எந்த சைட் போகுது, இந்த கேண்டில் எந்த சைட் பிரேக் அவுட் ஆகுது, கரண்டில் பை கால்னா எப்போ செல் கால் வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கும். மார்க்கெட் டவுனில் இறங்குச்சு அப்படின்னா நமக்கு லேசாக இறங்கும் போதே அந்த பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா உடனே செல் கால் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். என்ட்ரி பாயிண்ட், டார்கெட் 1 and 2, ஸ்டாப் லாஸ் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் லைவ் மார்க்கெட்லேயே உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் லைவாகவே பார்த்து ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும். செல் கால் இப்போ பாருங்கள் 39,310, ஃபர்ஸ்ட் டார்கெட் பாருங்கள் 39,211, 99 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசம் இருக்குது. இந்த 99 பாயிண்ட் எப்படி பிரேக் அவுட் பண்ணுது, மார்க்கெட் இந்த பிரேக் அவுட் பண்ண எவ்வளோ நேரம் எடுத்துக்குது, இல்லைனா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதா அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஜஸ்ட் ஒரு 1 செகண்டில் மார்க்கெட் சரியான ஒரு கேப் டவுன், அந்த மொமெண்டம் அப்படியே கீழே இழுத்துட்டே போய் ஒரு 100 பாயிண்ட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 செகண்டில் டவுன் சைடில் இறங்கியிருக்கு. 39,310 வந்த செல் கால் இப்போ பாருங்கள் நமக்கு 39,170 வரைக்கும் மார்க்கெட் டவுன் சைடில் போயிருக்கு. ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு எக்ஸ்பைரி டே கூட. ஸோ இந்த எக்ஸ்பைரி டேயில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபியூச்சர் சார்ட் எக்ஸ்பைரி பார்த்துட்டோம், நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது எப்படி இருந்துச்சுன்னு. ஒரு ஆப்ஷன் சார்ட்டில் பாருங்கள் நமக்கு 230 வந்தது 380 வரைக்கும் மொமெண்டம் கொடுத்துருக்கு. நீங்கள் டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்க்குறனால பார்க்கலாம், இல்லாட்டினா ஃபியூச்சர் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் வரையில நீங்கள் உங்கள் ஆப்ஷனில் என்ட்ரி எடுத்துட்டு அடுத்து டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணுற நாள் பண்ணிக்கலாம். இல்லை டெய்லி ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் அந்த மாதிரி டார்கெட் வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும். இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருந்து ஹெல்ப் பண்ணும். இது உங்களுக்கு வேணும், இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.